ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஆஸ்திரேலிய அணியானது 108.3 ஓவரில் 10 விக்கெட்ஸுக்கு 326 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து விளையாண்ட இந்திய அணியானது ஓப்பனிங் பேட்ஸ்மேனான லோகேஷ் ராகுல், முரளி விஜய் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கை கொடுத்த புஜாரா கூட 24 ரன்களில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. இந்திய அணியானது சரிவு நோக்கி போயிட்டு இருக்கப்ப விராட் கோலி, ரகானி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்திய அணியை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆட்டக்களத்தில் நிதானமாக வந்து விளையாட தொடங்கியிருக்காங்க. முடிஞ்ச அளவு ரொம்ப நேரம் வந்து ஆட்டக்களத்தில் இருக்கணும் அப்படின்னு பொறுமையாக வந்து விளையாண்டுட்டு வராங்க. விராட் கோலி 181 பாலில் 82 ரன்கள் அடிச்சிருக்காங்க, 9 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்து ரகானை பார்த்தீங்கன்னா 103 பாலில் 51 ரன்கள், 6 ஃபோர்ஸ், 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து அரை சதத்தை கடந்துட்டாங்க. இன்னும் வந்து களத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. தொடர்ந்து வந்து விராட் கோலி, ரகானி இவங்க ரெண்டு பேரும் வந்து சதம் அடிக்கணும் அப்படின்னு தான் இந்திய ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.